வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து எம்டர்க்ல ரெஸ்டாரன்ட் ரிசிப்ட்ல 9 சென்ட்னு ஒரு வர்க் இருக்கு. இந்த வர்க்ல வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான வர்க் தான் இது. இதோட டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த வர்க்கை எப்படி பண்றது தெரியல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லிருந்தாங்க. பிளஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிருந்தாங்க. இந்த வர்க்கை பத்தின ஒரு வீடியோ போடுங்க டீடைலா சொல்லிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வர்க் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெண்டர் நேம் கேட்டிருப்பாங்க. ரிசிப்ட்ல வந்து வெண்டர் நேம் இருக்கும். அந்த வெண்டர் நேமை நாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பெல்லை டைப் பண்ணால் போதும், டிஃபால்ட்டாக அதிலே ஷோ ஆகும். பாருங்கள், நான் ஜஸ்ட்டு பிஆர்இன் தான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அதிலே டிஃபால்ட்டாக ஷோ ஆகும் வெண்டர் நேமு. அடுத்து வந்து இன்வாய்ஸ் டேட் கொடுத்துருப்பாங்க. இன்வாய்ஸ் டேட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இன்வாய்ஸ் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கணும். அடுத்து இன்வாய்ஸ் நம்பர் பில்லில் இருக்கும். அடுத்தபடியாக வந்து டோட்டல் அமௌண்ட்டு, பில்லோட டோட்டல் இன்வாய்ஸ் அமௌண்ட்டு நம்ம டைப் பண்ணிக்கணும். அடுத்து எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு நம்ம டைப் பண்ணிக்கணும். எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு ஐட்டம்ஸ் லைன் கவுண்ட்டுன்னு இருக்கு பாருங்க, அங்கே கொடுக்கணும். அதுக்கடுத்து இங்கே பாருங்க மூணு இருக்குது பாருங்க, சிஆர்வி ப்ரெசன்ட்னு, அடுத்து சேல்ஸ் டேக்ஸ், அடுத்து வந்து டெலிவரி ஃப்ரைட் சார்ஜ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் பில்லில் வந்து டெலிவரி சார்ஜ் இருந்தால் டெலிவரி சார்ஜை டிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி டேக்ஸ் இருந்தாலும் டேக்ஸை டிக் பண்ணிக்கணும். அதே போல் சிஆர்வி இருந்தாலும் சிஆர்வி டிக் பண்ணிக்கணும். சப்போஸ் எதுவுமே இல்லைனா நம்ம அதை பிளாங்காக விட்டுடலாம். இது மாதிரி வந்து ஒரு 9 சென்ட் ஒர்க்குக்கு 5 பில்லு கேட்பாங்க. 5 பில்லையும் நம்ம கரெக்டாக சப்மிட் பண்ணோம்னா நமக்கு 9 சென்ட்டு பேமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஒர்க்கை வந்து ஜஸ்ட்டு 2-3 மினிட்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 2 நிமிஷம் கூட தேவைப்படாது இந்த ஒர்க்குக்கு. ஸோ நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். சப்போஸ் நமக்கு வெண்டர் நேமு இல்லை, இதில் பில்லில் இருக்குது வெண்டர் நேமு, ஆனால் வந்து நாம் டைப் பண்ணால் இதில் வரல ஷோ ஆகலை, அந்த டைமில் என்ன பண்ணணும்னா நியூ வெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வெண்டர் நேமை நீங்கள் பில்லில் இருக்கிற வெண்டர் நேமை டைப் பண்ணிவிட்டு அந்த வெண்டர் நேம் ஷோ ஆகலையானா மட்டும்தான் நாம் நியூ வெண்டர்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நியூ வெண்டர்னு. அதை செலக்ட் பண்ணி அடுத்த பர்ச்சேஸ் ப்ரொசீஜர் வந்து அடுத்த டேட்டு இன்வாய்ஸ் நம்பர்லாம் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இதில். இந்த வெண்டர் நேம் மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து இல்லாமல் இருக்கும். மற்றபடி எல்லா டேட்டாவுமே இருக்கும். வெண்டர் நேம் கூட மேக்ஸிமம் ஏதோ ஒரு ரேர் பில்ஸ் தான் இல்லாமல் இருக்கும். மற்றபடி நீங்கள் எல்லா பில்லுமே நீங்கள் வெண்டர் நேமை செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ஷோ ஆகிடும் வெண்டர் நேமு. ஓகே, இந்த வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புரியாதவங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த 5 பில்லையும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் டெமோவை நான் போட்டிருக்கேன். ஒரு ஒர்க்கை எடுத்து நான் முழுசாக பண்ணி அதில் டெமோ மாதிரி போட்டிருக்கேன். ஸோ முழுசாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியுங்க எந்த இடத்துல உங்களுக்கு புரியலைன்னு. ஸோ இது போல் எம்டெக் சம்மந்தமான ஒர்க் ரிலேட்டடான வீடியோஸ் ப்ளஸ்ஸு ஆன்லைன் ஜாப்ஸ் ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், எர்னிங் மணி ஆன்லைன், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும், அந்த மாதிரி வெப்சைட் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆன்லைன் ஃப்ராட் வீடியோஸும் நிறைய போட்டிருக்கேன். ஆன்லைனில் எப்படிலாம் ஏமாத்துறாங்க, எந்தெந்த வெப்சைட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து ஷட் ஆகுது, இதெல்லாமே நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இருக்கிற மணி ஏமாறாமல் இருக்கிறதுக்கும் இந்த வீடியோ வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும், சஜஷனில் பாக்ஸில் போய் சேரும். அதனால் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்காங்க. இந்த ஒர்க்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணாமல் இருக்காங்க. டீம்ஜி ஒர்க் இது, டீம்ஜிலே ரெஸ்டாரண்ட் ரிசிப்ட் பில் இது, டீம்ஜியில் 9 சென்ட் ஒர்க்கு, ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. நம்ம வந்து ஒரு நாளைக்கு இதில் இந்த 9 சென்ட்லேயே நம்ம $20 ஏர்ன் பண்ணலாம். அவ்வளோ சிம்பிளான ஒர்க்கு. ஒரு 5 ஹவர்ஸ் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணால் இதில் ஈஸியாக $10 மேலே நம்ம அடிக்கலாம். $10 மேலே அடிக்கலாம், அதாவது $20 நியர் அடிக்கலாம். அவ்வளோ ஈஸியான ஒர்க்கு. ஜஸ்ட்டு நாம் வந்து எதுவும் இதில் டைப் பண்ணுற வேலை கூட இல்லை, ஜஸ்ட்டு வந்து நம்ம அதில் இருக்கிற டேட்டாஸை அப்படியே நாம் வந்து செலக்ட் பண்ணுற ஒர்க்கு தான். நம்ம 3 லெட்டர் இங்கே டைப் பண்ணுற பாருங்கள், செலக்ட் வந்தார் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அது ஷோ ஆகுது. ஸோ இதில் நாம் டைப் பண்ணுற ஒர்க்கு அது கூட எது என்னென்னா இன்வாய்ஸ் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணும், டேட்டும் அதை செலக்ட் பண்ணிக்கிறோம், எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து இந்த நம்பர்ஸ் ஆஃப் லைன்ஸை கவுண்ட் பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ லைன்ஸை கரெக்டாக கவுண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து டேக்ஸு, சிஆர்வி, டெலிவரி
லைன்ஸ் எல்லாம் வந்து டெலிவரி சார்ஜஸ் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் இதில் ஆட் ஆகாது. அதெல்லாம் இல்லாமல் தான் நீங்கள் லைன்ஸை கவுண்ட் பண்ணணும். டெலிவரி சார்ஜஸ் டேக்ஸ் சிஆர் இருக்கிற லைன்ஸுக்கெல்லாம் தான் இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த லைன்ஸுக்கு தான் நீங்கள் நம்ம இங்கே டிக் பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஏதாவது இருந்தால் பில்ஸில் இங்கே டிக் பண்ணிக்கங்க. இப்போ சிஆர்வி பிரச்சனை இருக்குது பாருங்கள். அங்கே நான் சொல்லிக்கிறேன், இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக படித்தா போதும், உங்களுக்கு இந்த ஜாப்ஸ் ஈஸியாக இருக்கும், புரியும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போவுமே படிங்க, படித்து பார்த்து பண்ணுங்கள். மேலே அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ்ன்னு கொடுக்குறாங்க பாருங்கள். மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சி பில்ஸு எக்ஸாம்பிள்ஸ், இன்வாய்ஸ் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு எக்ஸாம்பிள்ஸு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.